சுற்றுவெளிப்படத்தில் காட்டப்பட்டுள்ள எல்லா பற்றிகளும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை கொண்டன. சியோ லட்சிய கொள்ளளவு எனில் சீக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் ஜாதகம். இப்படி ஒரு செய்தி தந்துருக்கீங்க, இதுல கொள்ளளவு இருக்கு. இங்க 6 வோல்டேஜ் பேட்டரி 5 ஓம் அஞ்சு ஓம், இதுல 3 ஓம், 2 வோல்டேஜ், 3 வோல்டேஜ், 6 வோல்டேஜ். இப்ப என்ன சொல்ற, கொள்ளளவுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம். சோ இதுக்கு என்ன அழுத்த வித்தியாசம் இருக்கு கேட்க. இப்ப கொள்ளளவுக்குள்ள கரண்ட் ஓடாண்டு தெரியுமாங்களுக்கு உறுதி, இதுக்குள்ள கரண்ட் ஓட போறது இல்லை. அப்ப இந்த பெரிய சர்க்கிட்டுக்குள்ளதான் கரண்ட் ஓடும். இப்ப இந்த பெரிய சர்க்கிட்டுக்குள்ள கரண்டோட என்ன நடக்கும், 6 வோல்டேஜ் பேட்டரி ஒர்க் பண்ண முடியாது. வந்து இது எதிர்க்குது, அப்ப விளைவுல இங்க என்ன பேட்டரி இருக்குது, விளைவுல 4 வோல்டேஜ் பேட்டரி, 6 இது எதிர்க்குது. அப்ப 6 செய்யனால 2 வோல்டேஜ் பேட்டரி, 2 வோல்டேஜ் பேட்டரி 8 ஓம் தடை, எங்களால பிறகு என்ன இருக்க போகுது, 8 ஓம் தடை. அப்ப 4×2 என்ன அளவு, 1/2 ஆம்பியர் கரண்ட். இப்ப இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ காணலாம், இப்படி இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் இதுக்க உள்ளது சக இருக்க உள்ளது. நீங்க கீழே போடலாம், நம்ம போடலாம். இங்க இருந்து இங்க உள்ள வோல்டேஜ் சக 2 பேட்டரி, இந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு பார்த்தா பிளஸ் சக 2 வோல்டேஜ். இதுக்குள்ள பாத்தீங்க என்ன கரண்ட் போய் பாரு, அப்ப இதுக்குள்ள 1.5 வோல்டேஜ். அப்ப இங்க இதுக்கு 2 வோல்டேஜ், இதுக்கு 1.5. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது, 3.5 வோல்டேஜ் இருக்கான். இதுக்குள்ள 3.5 வோல்டேஜ், அதுல இதுக்கு 3 வோல்டேஜ் வந்துருக்கு. அப்ப இதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வரும், சோ மொத்தமா 3.5, அதுல இதுக்கு 3 வோல்டேஜ் வந்துட்டா இதுக்கு வர போற வோல்டேஜ் 0.5 வோல்டேஜ். அப்ப கொள்ளளவுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் 0.5 வோல்டேஜ் முதலாவது. ஓகே, அடுத்தது இரண்டாங்கல்லி பாருங்க. அடுத்த மாணி கம்பி ஏபியின் நீளம், அடுத்த மாணி கம்பி ஏபியின் நீளம் 600 சென்டிமீட்டரும் அதன் தடை 600 சென்டிமீட்டரும் சாரி அதன் தடை 10 ஓமும் ஆகும். ஆர் ஒரு தடைப்பெட்டி ஆரை 70 ஓமாக அமைக்கும் போது சமநிலை நீளம் 280 சென்டிமீட்டர் ஆகும். ஆரை 80 ஓமாக அமைக்கும் போது சமநிலை மறுபடியும் பெறுவதற்கு வழுக்கும் சாவி ஜேயை முன்னைய தானத்திலிருந்து முன்னைய தானத்திலிருந்து நகர்த்த வேண்டிய தூரம் ஜாகும். இப்ப என்னவா, இது அழுத்த மாணி, எங்களுக்கு முழுக்க கீற வேண்டிய தேவையில்லை. சோ இந்த அழுத்த மாணி ஒரு இதற்கிறீர்கள் சமநிலை நீளம் தான் காரணம். இப்ப இதுல ஒரு தடை இருக்கு, ஓகே. இந்த அகத்தடை வந்து பூஜ்ஜியம் அஞ்சு, இப்ப இதுல ஒரு பேட்டரி கல்வனமானி 1 ஓம் தடை, இப்ப இதுக்குரிய சமநிலை நீளம் என்ன சொல்ற, அழுத்தமானி கம்பி ஏபி அது எங்க இருக்கு, இங்க இருந்து இங்கதான் கம்பின்னு நீளம். அழுத்தமானி கம்பி என்றது ஏயில இருந்து பி வரைக்கும் இருக்கு, இவ்வளவுமே கம்பின்னு நீளம். தடைப்பட்டி ஓகே, இது 70 ஓம் அமைக்கும் போது
தொடராக தொடுக்கலாம்.
ஒவ்வொரு தடையினதும் வலுவிலையும் சமணனே அகத்தடை ஆறும் பெருமான். இப்ப இப்படி ரெண்டு இருக்கு, சிலையும் ஆறும், இது ரெண்டு ஓம், இது இப்ப என்ன சொல்றார், இப்ப ஒவ்வொரு தடையினதும் வலுவிலையும் சமனாயும் எதுல, இதுல ரெண்டுல இதுலையும் இதுலையும் வலுவிலையும் சமனா இருக்கு அப்படின்னா இந்த அகத்தடை என்ன அப்படின்னு. சரி இப்ப நான் இங்க இணைச்சிருந்தா என்ன கரண்டோடும் ஆர் பிளஸ் எயிட், இங்க இணைச்சிருந்தா ஆர் பிளஸ் டூ இல்லையா, சோ ஐஸ்கேர் ஆர் வந்து ரெண்டுக்கும் சமனா இருக்கும், வலுவிலையம்ன்றது ஐஸ்கேர் ஆர் தானே, அப்ப இந்த ஐஸ்கேர் ஆர் வந்து ரெண்டுலையும் சமன் எப்படி காணும். சரி இப்ப இது இந்த இந்த தலைக்கு போட்டீங்கன்னா ரெண்டு ஓம்ல வலுவிலையம் எழுத போறோம், வலுவிலையம் சமன் ஐ ஸ்கேர் ஆர், இதுக்குள்ள வர கரண்ட் என்ன இ ஓவர் டூ பிளஸ் ஆர், இதான் ஐ, இன்டூ ஆர் வந்து டூ, அதே எட்டு ஓம்களை நீங்க என்ன வரும் வலுவிலையம் இ ஓவர் ஐ வந்து இ ஓவர் எயிட் பிளஸ் ஆர் ஹோல்டிங் ஸ்கேர் இன்டூ எயிட் கணக்கு செய்யமாட்டோம் நேரத போல தானே போட்டிருக்காரு, இங்காலும் ஈ ஓவர் டூ பிளஸ் ஆர் இ போயிடும், இது எங்க இருக்கணும் ஃபோர் பிளஸ் டூ ஆர் இஸ் ஈக்குவல் எயிட் பிளஸ் ஆர், இந்த ஆர் இங்க வந்து நாலாம் நாள் போகும் பார்த்தோம் நாலு, அப்ப இந்த பற்றிய அகத்தடை நாலு ஒன்று ஓகே ரைட். அடுத்த இருபது வோல்டேஜ் பேட்டரி ஆம்பியர் மானியம் இதுல இருக்குது ரெண்டு தடை நாற்பது ஓம் அறுபது, பிறகு இதை எங்காலும் கொண்டு வந்து வேறு ஒரு தடை பெரிய தடை என்ன சொல்லப்பட்டது, உருவில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றானது லட்சிய மையப்பூச்சிய வோல்ட் மானியையும் ஆம்பியர் மானியையும் கொண்டுள்ளது, இருபது வோல்டேஜ் பேட்டரி புறக்கணிக்கத்தக்க அகத்தடையையும் ஆம்பியர் மணி சாரி புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை உடையது, மாறுந்தலை ஆறின் பெருமானம் ஜீரோ டு ஹண்ட்ரட் வரைக்கும் மாற்றப்படலாம், இது இங்க ஜீரோல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் மாற்றப்படலாம் வழுக்கும் சாவி கே ஆனது எக்ஸிலும் வையிலும் இருக்கும் போது கீழே எக்ஸ் மேல வாய் ஆம்பியர் மணி ஏ வோல்ட் மணி வை ஆகியவற்றின் வாசிப்புகள் தான் கேக்குறார். இப்ப இத கொண்டு எக்ஸ்லயே வைத்து இருக்கோம், இதுக்குள்ள கரண்டோட போறது இல்லை தானே, இந்த வோல்ட் மணிக்குள்ள கரண்டோட போறது இல்லை லட்சிய வோல்ட் மணி இப்ப கரண்டோட இருந்தா இதாவது ஒரு கரண்ட் இப்படி ஓடும் அதாவது ஒரு கரண்ட் அப்படி ஓடும், அப்ப இங்க ஒர்க் பண்ண போற தடை எவ்வளவு அந்த நூறு ஓமும் ஒர்க் பண்ணும், ஜீரோ டு ஹண்ட்ரட் ஓம் என்றாலும் அந்த நூறு ஓமும் அப்படியே ஒர்க் பண்ணும், அப்ப இதுக்கு நூறு இதுக்கு சர்க்கிட்ல எவ்வளவு தடை ஐம்பது ஓம்,
சர்க்கியூட்ல 50 ஓம் தடை இருக்குது வோல்டேஜ் 20 இருக்கா இங்க ஓட போற கரண்ட் எவ்வளவு I வந்து 20 க்கு சமம் சோ 20 க்கு சமம் என்ன 0.4 ஆம்பியர் கரண்ட் அப்ப எக்ஸ்ல இருக்கக்குள்ள கரண்ட் வந்து 0.4 ஆம்பியர் ஓகே இனி இதுல அந்த பூஜ்யம் அந்த வழியில எந்த கரண்ட் பூஜ்யம் சோ எக்ஸ்ல அந்த பூஜ்யம் இப்ப இதுக்கே இருக்கிற 20 வோல்டேஜ் எங்க இருக்கும் இதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இருந்திருக்கும் அப்படி இது 40 60 என்றா 4 க்கு 6 சோ 4 க்கு 6 என்ன 2 க்கு 3 இதுக்கு 2 வி நோட் என்ன இதுக்கு 3 வி அப்ப இதுக்கு 2 பங்கு என்ன இதுக்கு 3 பங்கு அப்ப 5 வி நோட் வந்து 20 5 வி நோட் வந்து 20 என்றா வி நோட் எவ்வளவு 4 வோல்டேஜ் சோ வி நோட் 4 என்றா 12 வோல்டேஜ் இருக்கும் டேய் இதுக்கு 12 வோல்டேஜ் அடுத்து வருவாங்க இது பூஜ்யம் என்றதுல என்ன வோல்டேஜ் இருக்கும் 12 அப்ப இங்க 12 வோல்டேஜ் இங்க பூஜ்யம் என்றா வோல்ட் மணியில வாசிப்பு 12 அப்ப எக்ஸ்ல இருக்கக்குள்ள ஆம்பியர் மணியில வாசிப்பு 14 வோல்ட் மணியில வாசிப்பு எவ்வளவு 12 வோல்ட் ரைட் இப்ப வையில இருக்கு இத கொண்ட வையுக்கு தொடங்கு இப்ப ஆம்பியர் மணியில வாசிப்பு பாயிண்ட் போதானே ओडेमेंट पड़े का சோ இல்ல ப்ளஸ் மைனஸ் காட்டி இருந்தா வோல்ட் மைனஸ் வந்து ப்ளஸ்ல இருந்து மைனஸ் கழிக்கணும் அப்ப ஆரம்பத்துல ப்ளஸ்ல 0 மைனஸ்ல 12 அப்ப என்ன வரும் சைய 12 வரும் இங்க 20 ல இருந்து ப்ளஸ்ல இருந்து மைனஸ் கழிக்க அப்ப ப்ளஸ் அப்ப எத்தனை விடை 5 ஆகும் ஏ 0.4 ஆம்பியர்னா 400 மில்லி ஆம்பியர் தானே அப்ப அது விடை சரி எனி டவுட் இல்ல இல்லடா அஞ்சாம் கல்லி வரும் என்னண்டு ஒரு ஓம் தடைகளால ஆன ஒரு முடிவில் ஏணி விலை அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது சோ முடிவில் ஏணி விலை அமைப்புனா தொடர்ந்து போகுது முடிவில் விலை சோ எல்லாமே உருவோம் எல்லாமே உருவோம் சோ இப்படி முடிவில் விலைக்கு போகுது தொடர்ந்து சோ மாறி மாறி கணக்கை கொண்டு இப்ப இவருக்கு இருக்கிற ஏக்கும் பிக்கும் இடையில விளைவு தடை என்ன அப்படின்னா சமவெளி தடை ஆறிலே பின்வரும் என்னவற்றில் எது உண்மையான இவ்வளவுக்கு முடிய விளைவு தடையை காணணும் ஏபி கிடையாது இப்ப என்ன காரணம்னா ஏபி கூடிய விளைவு தடை ஆறு முடியும் அது ஆறுண்டா நீங்க இப்ப இவ்வளவுதையும் மறந்துருங்கோ சோ இவ்வளவுதையும் மறந்துட்டா திருப்பி இங்க இருந்து வருமா சோ இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி 1 1 1 அப்படி இம்பிட் வரைக்கும் அப்ப இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி இவ்வளவும் என்ன விளைவு தருது இவ்வளவுக்குரிய விளைவு தரே திருப்பி எவ்வளவு 6 ஏ 1 1 1 இம்பிட் வரைக்கும் போகும் அதே நேரத்துல 1 1 1 1 இம்பிட் வரைக்கும் போனா அதுக்கு விளைவு தர 6 என்று தெரியல இப்ப இத மறைச்சு கொண்டு பாருங்க திருப்பி 1 1 1 1 1 இம்பிட் முடிவு வரைக்கும் போகுது
அப்ப திரும்பியும் அதே மாதிரி போறபடியா அது இந்த விளைவு தடையும் என்ன வரணும் ஆ அப்ப இதுக்கு அதனால இருக்கு இவ்வளவு விளைவு ஆ அப்ப இப்ப இந்த சாக்கி என்ன வந்துடும் இப்படி வந்துடும் ஒன்று 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 அதுக்கு அங்கால இருக்கிற அவ்வளவுத்துக்கும் விளைவுலாம் அப்ப இப்ப ஏபி கிட்ட இருக்கிற விளைவுமா இப்ப இவ்வளவுத்தின் விளைவுகளும் ஆறு இந்த இவ்வளவு தடையின் விளைவுகளும் என்ன வரணும் ஆறு ரெண்டு வரணும் சரி இப்ப இதுல என்ன எது சாத்தியம் கேட்கிறாரு இப்ப என்ன காணும் நான் வந்து இதை என்ன செய்யணும் சுருக்கணும் ஆளுக்கு நாங்கள் வெளியே கண்டுபிடிக்கிறோம்னா இதுக்கு சமாந்தர தடையை கண்டு அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும் சுருக்கி எடுக்கிறது இருபடி சமன்பாடு வரும் அதுல இருந்து தீர்த்து ஆளுக்கு காணும் இது வளமையான ஆனா வளமையா வர்ற கேள்வி எப்படி இருந்ததுன்னா இந்த இதுல சமநிலை வந்திருக்காரோ சமநிலை இல்லாம நேர பெருமானம் வந்திருக்கா அப்ப நாங்க இருபடி சமன்பாடு எடுத்து போட்டு எந்த பெருமானத்துக்கு அந்த சமன்பாடு சரியா வரையுது அப்படி என்று பிரதிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் வளமையா தேர்தல் சொல்றீங்க வரணும் எப்படி இந்த ஆறுக்கும் மண்ணுக்கும் விளைவில் இருந்து வரும் இதுக்கும் இதுக்கும் விளைவு ஆறு இன்டு ஒன் ஆர் ஓவா அதோட இந்த ரெண்டு கூட்டுப்படுது அப்ப இது இந்த விளைவு தடை ஆர் ஓவர் ஆர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அது வந்து இந்த விளைவு ஆறு தான் ஓகே அப்ப இப்ப இந்த டூவையும் அங்கே கொண்டு போய் ஆர் ஓவர் ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஆர் பிளஸ் டூ இதுல நீங்க என்ன செய்வீங்க ரெண்டு ஆறுக்கு பிரதி இட்டு பாப்பீங்க ஏதாவது கூட வருகிறதா அப்படின்னு சொல்லி செய்யாலே வந்தாலே பிரதி இல்லாம இருக்காது ரெண்ட பிரதி ரெண்டுங்கள் மூன்று ஆனா அங்க நாலு அப்ப அது வேலையில் ஆகும் அப்படி நீங்க என்ன வேணும் ஒவ்வொரு பெருமானத்தையும் போட்டு பார்க்கணும் ஆனா இது சாத்தியம் இல்லை இங்க ஏன் சமநிலையிலையும் இருக்கல்லோ அப்ப எங்களுக்கு விளைவுகளை எப்படி வரணும் என்று வேணும் ஆனா இதுக்கு நான் இது நான் சொன்னது என்ன வளமையா செய்யறது சரியான பெருமானம் இருந்தா அப்படி செய்திடலாம் இப்ப சமநிலை இருக்கிறபடி எரி வரணும் ஒன்றுக்கும் ஆறுக்கும் விளைவுகள் என்ன வரும் ஒன்றுக்கும் ஆறுக்கும் விளைவுகள் ஒன்றை விட குறை அது கேட்டா தானே ரெண்டு தடை சமாந்தரமா இருக்க விளைவுல எப்படி வரும் ஒன்றை விட குறைவு அப்ப இது ரெண்டு விளைவுகள் ஒன்றை விட குறைவுன்னா இவர் இது ஒன்று ஒன்று டென்டு ரெண்டு தொடர் தொடரா இருக்கிறதோட ஒன்று கூட்டு படுறபடியா கேட்டா ரெண்டை விட பெருசு ஆனா இது ஒன்றை விட குறைவு அப்ப மொத்தமா மூன்றை விட குறைவு அப்ப இதுல விளைவு தர எப்படி இருக்கணுமா ரெண்டை விட கூடவா இருக்கணும் மூண்டை விட குறைவா இருக்கணும் விளங்குது எக்ஸாமுக்கு செய்யறதுன்னா நான் அதை சொல்லி போட்டு போயிடுவேன் இப்ப நான் இது செய்யறது என்ன உங்களுக்கு எல்லா விஷயமும் விளங்கணும் இதே கேள்வி திருப்பி வர போறது இல்ல அப்ப இந்த மாதிரி நோமலா இந்த கேள்வி செய்யறது இப்படிதான் நோமலா இந்த மாதிரி கேள்வி வந்தா என்ன செய்வீங்க இதுக்கும் இதுக்கும் விளைவில் எழுதுவீங்க விளைவில் எழுதி போட்டு அஞ்சாத்து தந்திருப்பாருனே அந்த தந்த பெருமதியில பிரதிட்டு பாருங்க எதுக்கு ரெண்டு பக்கம் சமனாக இருக்கோ அதுதான் விளைவு ஓகேயா அது நார்மல் மெத்தட் இங்க சமநிலையில கேட்டபடி நேரடியா போட்டு ரெண்டு ஓம் சீரீஸ்ல இருக்குது சீரீஸ்ல இருக்கிறதோட இன்னொன்று கூட்டுப்பட்டா கட்டாயம் என்ன செய்யணும் ரெண்டை விட பெருசு ஆனாலும் தெரியும் இது ஒன்றை விட குறைவு சமாந்திரமா இருந்தா சின்ன தடையிலும் சின்ன நேரம் விளைவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்ன விட சின்ன நேரம் ஒன்றை விட குறைவு அப்ப மொத்தம் மூன்றை விட குறைவு ஓகே அப்ப எத்தனாவது விடை ஐந்தாவது ஓகே இந்த மாதிரி செய்து கொள்ளலாம்